சீறிப்பாயும் வாகனங்களுக்கு மேலே வேலை செய்யும் இவர்களின் கரணம் தப்பினால் மரணம் என்பது காண்பவர்கள் சொல்லியா தெரிந்து கொள்ள வேண்டும்? பெற்றெடுத்த பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பிய பெற்றோர்கள் இதை காணும்போது கதறுவார்களா, கண்ணீர் வடிப்பார்களா, அல்லது காசுக்காக மட்டும் காத்திருப்பார்களா? சுதந்திர இந்தியாவில் கிடைக்கும் சுகங்களை தொலைத்துவிட்டு அந்தரத்தில் தொங்குவதுதான் நம் சொந்தங்களுக்கு சுகமோ? இந்த தொழில் பழகி போய்விட்டது என்று இவர்கள் காரணம் கூறினாலும் கரணம் தப்பினால் மரணம்தானே. சொந்தங்களின் துயர் துடைக்க இவர் கார் துடைக்கின்றார். தான் படும் கஷ்டத்திற்கு பட்ட பகலில் கதறி அழ முடியுமென்றால் இவர் கண்ணீராலே காரை கழுவியிருப்பார். சொந்தங்களுக்கு சோறூட்ட சொந்த நாட்டை துறந்த நம் சகோதர சகோதரிகள் படும் துன்பங்களும் துயரங்களும் சொல்லி மாறாதவை. கண்ணே மணியே என செல்லமாய் வளர்த்த பெண்மக்கள் ஹவுஸ்மேட் என்ற செல்லப்பெயரில் அந்நியன் வீட்டில் அவஸ்தைப்படுவது ஏராளம் ஏராளம். 4 மணி நேர தூக்கம் தவிர நாள்தோறும் 7 பூட்டிய எருதுகளாய் வேலை செய்து அவர்கள் அனுப்பும் ஊதியத்தை உறிஞ்சும் குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். அந்தோ பரிதாபம், கட்டிய கணவன் கூட கருணையற்றவனாய் கப்பலேற்றிவிடும் கொடுமைகளும் கண்முன்னே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இத்தனைக்கும் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்த அந்த பெண்களில் சிலர் பாலியல் கொடுமைகளுக்கு கூட ஆளாக்கப்படும் அவலங்களும் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பெண்கள் நாட்டின் கண்கள். ஆனால் இப்படி அல்லல் பட அனுப்பி வைக்கும் குடும்பங்களுக்கு இவர்களின் நிலைமையை பார்க்கத்தான் கண்கள் இல்லையோ? அடுக்கலையில் வேலை செய்யும் அவள் அடிக்கடி அழுவதற்காக செல்லும் டாய்லெட்டுக்கு மட்டும்தான் தெரியும் அவள் எதற்காக அழுகின்றாள் என்று. அப்படியே படிச்சுட்டு வரக்கூடிய மக்கள், உதாரணத்துக்கு ஒரு பிஏ பிஎஸ்சி ஏன் ஒரு இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சுட்டு வரக்கூடிய சகோதரர்களுக்கு எந்த எந்த விஷயங்கள் படிச்சா அவங்களுக்கு இமீடியட்டா ஒரு ஜாப் கிளிக் ஆகும், என்னென்ன கோர்சஸ் வந்து அதுக்கு உதவும், என்னென்ன கோர்சஸ் அதுக்கு இந்தியால இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அடிப்படையில் கேட்கும் இன்ஷால்லா உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. இப்ப வந்து நிறைய பேர் வராங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், சப்போர்ட்டிங் குவாலிஃபிகேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்கௌண்டண்டா இருப்பாரு, சாரி பிகாம் படிச்சுட்டு வருவாரு, இல்ல பிஏ அக்கௌண்டிங் படிச்சுட்டு வருவாரு, ஆனா அவருக்கு வந்து டேலியோ இல்ல வந்து அக்கௌண்டிங் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் படிக்காம வந்திருப்பாரு, அதனால அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா ஆயிடுது. அது இல்லாம நீங்க இன்ஜினியரிங் எடுத்துங்க, இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எடுத்துங்க, சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வருவாரு, எம்எஸ் ப்ராஜெக்ட் பிரைமரா இது மாதிரி சாப்ட்வேர் எல்லாம் படிச்சு வந்தா அதுக்கு சிறப்பு. ஏன்னா சில கம்பெனில வந்து சிவில் இன்ஜினியர் வந்து அவரே பண்ண வேண்டியதா இருக்கும். அது இல்லாம சிவில் இன்ஜினியர் வந்து ஆட்டோ கேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறதால இங்க வந்து எல்லாம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் சாப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதனால லேட்டஸ்ட் வந்து படிச்சு வர்றது வந்து ஜாப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர், அதே மாதிரி என்டிடி இது டெக்னீஷியன், அதுல வந்து என்டிடில நீங்க பாத்தீங்கன்னா என்டிடி இன்ஜினியர் என்டிடி டெக்னீஷியன் எல்லாம் சம் ஏஎஸ்என்டி குவாலிபிகேஷனோட இருக்கணும். அப்புறமா அதுலயே லெவல் 2 லெவல் 1 லெவல் 3ன்ற மாதிரி எல்லாம் இருக்குது. அப்புறமா வந்து இப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷன் எடுத்துங்க, மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வந்து இங்க பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இங்க இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்டாண்டர்ட் நினைக்கிறாங்க. சோ இவங்க வந்து எம்ஓஹெச் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அவங்க வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க, அது பாஸ் பண்ணாதான் அது பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் அந்த கம்ப்யூட்டர் லெட்டர் டிராஃப்டிங் கம்ப்யூட்டர் மூலமா பண்றது, பிரிண்ட் எடுக்கிறது, அப்புறமா வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து தெரியாம இருக்கிறதால இப்ப வந்து யாருன்னா ஒருத்தர் பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம் டெஸ்ட் கொடுக்குறாங்க, அது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல டெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களால பண்ண முடியல. அதனால
வரவங்க வந்து எஜுகேஷன் பிளஸ் எஜுகேஷன் பேசிக் எஜுகேஷனோட லேட்டஸ்ட் இந்த சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டிங் இது இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எது இருந்தாலும் அது படிச்சுட்டு வரணும். இப்போ வந்து இந்த சேஃப்டினாலே இது வந்து இட் இஸ் அ நியூ சப்ஜெக்ட். இப்போ வந்து சேஃப்டி வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெவலண்ட் இல்லை, அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. இப்போ வந்து ஆயில் செக்டரில் ஃபயர் ஆயிடுது, அப்புறமா வந்து ஈவன் ஒரு டெக்னீஷியனோ ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஏரியாவில் ஃபயர் ஆயிடுச்சுன்னா எப்படி அவர் அந்த ஏரியாவில் டேக்கிள் பண்ணும், இதுக்கெல்லாம் வந்து சேஃப்டி ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் வந்து அது வந்து அவங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது இண்டக்ஷன் லெவல்லே அவங்க அதாவது ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ண போறாங்கன்னா HSC கோர்ஸ் நடத்துறாங்க, ஹெல்த் சேஃப்டி அண்ட் என்வரன்மெண்ட்ன்ற கோர்ஸ் நடத்துறாங்க. ஆனால் இந்த சப்ஜெக்ட் HSC கோர்ஸ் அது HSC இன்ஜினியர் மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ இல்லை கெமிக்கல் இன்ஜினியரோ இல்லை ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோ பெட்ரோலியம் இன்ஜினியரோ இந்த கோர்ஸ் HSC கோர்ஸ் வந்து இப்போ வந்து வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன் வேர்ல்டில் நடத்துறாங்க. இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இங்கே வந்து பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மெக்கானிக்கல் டெக்னீஷியன்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப்ல இருக்கு, நிறைய பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் வந்து வேரியஸ் கோர்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் போறாங்க, பட் சாஃப்ட்வேர் வந்து இருக்கு. அட் த சேம் டைம் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லி இதுல வந்து வேற ஏரியால இது இல்லாததால இப்போ வேற ஏரியால டிமாண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் லைன் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கு, அப்புறமா வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல இருக்குது, அப்புறமா வந்து சேஃப்டி லைன்ல ரொம்ப நிறைய இப்போ எல்லா கம்பெனியும் வந்து சேஃப்டி HSC கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் தான் இது அக்ரிடேஷன் ரெக்கக்னேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க, அது பேஸ் பண்ணி எல்லாம் இது பண்றாங்க. அப்புறமா ISO அந்த குவாலிட்டி அந்த அது ரிலேட்டட் இன்ஜினியர்ஸ் அது ரிலேட்டட் இது பண்றவங்க இருக்காங்க. நாடுன்னு சொல்லி வந்தா நீங்க வந்து இங்கிலீஷ் பேசி ஆகணும். அப்போ நீங்க ஸ்கூல் லெவல்லையோ இல்ல காலேஜ் லெவல்லையோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நீங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பேசுங்கன்னா அது வந்து உங்க ஜாப்க்கு ஃபியூச்சருக்கு, ஏன்னா இந்தியாவில் கூட MNC கம்பெனிஸ்ல எல்லாம் தமிழ்ல பேச மாட்டேன்றாங்க. ஈவன் பெரிய கம்பெனி MNC இல்ல பெரிய கம்பெனி இருந்தா கூட அவங்களுடைய அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அபிஷியல் கம்யூனிகேஷன் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கதால இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப மஸ்டா இருக்குது. தாய்மொழி தமிழ் இருக்க வேண்டியதான், பட் அட் தி சேம் டைம் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரெண்டு கூட பேசும்போதோ இல்ல வேற ஏதனோ வேற இன்டராக்ஷன் இருக்கும்போதோ இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசினா அந்த பயம் அந்த ஃப்ளூயன்சி வரதால இவங்களை வந்து ஃபியூச்சர்ல அவங்க ஜாப் தேடத்துக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஒரு கம்பெனியில சிஸ்டம் ஆபீசரா இருக்கிறீங்க, இந்த சிஸ்டம் ஆபீசர் அளவுக்கு உங்களை உயர்த்தி கொள்வதற்கு எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு துணை புரிந்தனங்கிறத வந்து நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அது வந்து வரக்கூடிய மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த வெளிநாட்டுக்கு எல்லோர் போலவும் படித்துவிட்டு மிக சாதாரணமான சம்பளத்துக்கும் மிக சாதாரணமான வேலைக்கும் வந்தவள்ள ஒரு ஆள் நான். 1988 என்னுடைய குடும்பம் எல்லாரும் போலவும் வெளிநாட்டுக்கு போகணும், என் பையனும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில வெளிநாட்டுக்கு வந்தேன். இங்க வந்த பிறகு நம்மளை போட்ட வேலைகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த வேலைகள்லாம் நம்மளுடைய என்னை போன்றவர்களும் சரி, இன்னும் யாரு ஆம்பளை பசங்க வீட்டுல இருந்தாலும் சரி, வீட்டுல நாங்கெல்லாம் வந்து தட்டு கழுவுனது கிடையாது. எங்களுடைய தட்டை எடுத்து நம்ம வந்து சாப்பாடு கழுவுமா, எங்க அம்மா தான் போட்டு தருவாங்கிற நிலைமையில நம்ம இருந்தோம். இருந்தாலும் இங்க வந்து சோத்துக்கு வந்து நம்ம தட்டையந்து நிக்கக்கூடிய ஒரு நிலைமையில பார்க்கும் பொழுது நம்ம என்ன வாழ்க்கைக்கு வந்திருக்கோங்கிறது அப்பதான் நமக்கு முதல்ல விளங்க ஆரம்பிச்சிச்சு. எங்க பார்த்தாலும் கம்ப்யூட்டர்கள், ஒவ்வொரு டேபிள் மேலேயும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்கள். உண்மையை சொன்னோம் அப்படின்னு சொன்னா இந்த வெளிநாட்டுல வர வரைக்கும் கம்ப்யூட்டரை வெறும் புத்தகத்தில் மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். வெளிநாட்டில் வந்துதான் கம்ப்யூட்டரை உண்மையாக ஒரு டேபிள் மேல இது கம்ப்யூட்டர் என்று என்னால பார்க்க முடிஞ்சு. அது வரைக்கும் எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது. அப்போ ஒரு சில நண்பர்களின் யோசனை பிரகாரம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கம்ப்யூட்டர் படிப்போமே, கம்ப்யூட்டர் படித்தால் இங்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு சிலர் உண்மையிலேயே நல்ல மனிதர்கள் என்ன பண்ணாங்க, படிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை, அதாவது நான் வந்து வரும்பொழுது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஒரு அடிப்படை பட்டதாரியாக நான் இங்க வந்தேன். அப்போ அந்த இடத்துல நான் இங்க வரும்போது மக்கள் சொன்னாங்க, உங்களுடைய அடிப்படை கல்வியை வைத்துக் கொண்டு நீங்க கம்ப்யூட்டர் கற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முன்னேறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே
நாங்க அந்த குறைந்த சம்பளத்தை கூட அந்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டு உடனடியாக ஒரு இந்த இன்ஸ்டியூட் மாதிரி இந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு எங்களுடைய கம்ப்யூட்டருடைய கல்வியை வந்து ஆரம்பிச்சோம். அப்போ ரொம்ப விடாமுயற்சி எடுத்து தொடர்ந்து 3 வருடங்கள் காலையில 4 மணிக்கு எந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு ராத்திரி 1 மணிக்கு தான் தூக்கம், திரும்பவும் நம்ம 4 மணிக்கு 4:30 எந்திரிச்சிருவோம். சரி, இந்த வாய்ப்புகளை இப்ப வெளிநாட்டு வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற நம்ம கேட்கற மாதிரி அன்னைக்கு இங்க எங்க போனா இந்த மாதிரி வேலை கிடைக்கும் சொல்லக்கூடிய சில வாய்ப்புகள் சில வழிவகைகள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படி ஏற்படுத்தியது மூலமாக ஒரு ஆயில் கம்பெனில வந்துட்டு சாதாரண ஒரு டாட்டா என்ட்ரி ஆபரேட்டராக வந்து சேர்ந்து அப்படியே வந்து அந்த கம்ப்யூட்டர் கல்வியை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அதுலேயே கொஞ்சம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்பார்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து சேர்ந்தோம். அதுக்கு பிறகு தொடர்ந்தார் போல இந்த ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில ப்ரோக்ராம்கள், இப்படி எல்லாம் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னலாம் இந்த முன்னேற்றத்துக்கு தேவைப்படும் என்பதை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த நிலைமையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபை, இன்னைக்கு அபுதாபியில 20 வருடமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில என்னால ஒரு சிஸ்டம் ஆபீசராக இங்கு வாழ முடியுது. நிச்சயமாக வரக்கூடிய மக்கள் படித்துவிட்டு வரக்கூடிய மக்கள் தயாரான நிலையில் வர வேண்டும். நாங்கள்லாம் தயாரான நிலையில் வரல, படித்தோம், பட்டம் இருந்தது, ஆனால் அதை வைத்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. இதுதான் எங்களுடைய நிலைமையாக அந்த நிலைக்கு இருந்தது. முக்கியமா பட்டதாரிகளாக பிஎஸ்சி படிச்சுட்டு வராங்க, பிசிஏ படிச்சுட்டு வராங்க, எம்சிஏ படிச்சுட்டு வராங்க, எம்எஸ்டெக் படிச்சுட்டு வராங்க, இப்படி எல்லாம் படிச்சுட்டு வந்தும் கூட அவங்க ஏன் வந்து தன்னால வந்து இங்க ஒரு வேலையில வந்து நேரடியாக சேர முடியல அப்படின்னு சொன்னா, நம் முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள முஸ்லீம் மக்கள் எக்ஸாம் ஓரியன்டாவே படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு சர்டிபிகேட் வந்துடுது. எக்ஸாம் ஓரியன்டா என்ன, அவங்க வந்து படிக்கக்கூடிய அந்த பட்டத்தை வந்து 3 வருஷத்திலேயே 4 வருஷத்திலேயே முடிக்கணும். முடிப்பதற்கு உண்டான ஒரு சில தேர்வு நிலைகள் இருக்கும், அந்த தேர்வு நிலைக்காக மட்டும் புக்கை எடுத்து சப்ஜெக்டை பார்த்து படிச்சு எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ண வேண்டியது. ஆனால் ஜாப் ஓரியன்ட் என்றால் ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சாயங்காலமா ஓய்வு எடுக்கக்கூடிய நேரங்கள்ல சாயங்காலத்து சம்பளமே இல்லாமல் வேலைக்கு போவாங்க. சம்பளமே இல்லாம ஒரு ப்ரோக்ராம் கத்துக்கொள்ளக்கூடிய நேரங்களோ இல்ல வேற ஏதாவது கம்ப்யூட்டர் வேற வேலைக்கு இல்ல, அவர்கள் சம்பந்தப்பட்ட படிப்பு கேட்கிற வேலைக்கு போவாங்க, ஆனா அவருக்கு சம்பளம் கிடைக்காது. அந்த மாதிரி பல நிறுவனங்கள் இன்று வந்து மாணவர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் மாணவர்களோட வேலை வாங்கிப்பாங்க, மாணவர்கள் அந்த வேலையை அவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள், இந்த நிறுவனம் வந்து அவர்களே அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திப்பாங்க. இங்க வெளிநாடுகளுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாடு என்ன, எந்த நாடு, என்ன மாதிரி வேலை என்பதெல்லாம் அவர்கள் கத்துக்கொள்றாங்க. அப்ப நேராக இங்கு வரும்பொழுது ஒரு இன்டர்வியூக்கு போனா கூட அவர்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இடத்துல வந்து அதை வெற்றி கொண்டு அந்த வேலையை வந்து அவங்களால இது பண்ண முடியுது. அது ஆரம்ப காலத்துல இப்பவும் நிறைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டுல ஏதோ காலேஜுக்கு அனுப்புறாங்க, அந்த காலேஜுக்கு அனுப்பக்கூடிய மக்கள் அப்படியே படிச்சுட்டு சங்கடம் வர வேண்டியது, எக்ஸாம் எழுத வேண்டியது, பாஸ் பண்ணிட்டு வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி வந்துட வேண்டியது. இங்க இந்த மாதிரி மக்கள் வந்து அங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவர்களால் சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலையில போகுது. அதனால வரக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது இந்த ஜாப் ஓரியன்ட் அதை படிச்சுட்டு வரணுங்கிறது வந்து நிச்சயமான ஒரு விஷயமா செய்யணும். நான் வந்து சிவில் இன்ஜினியரிங்ல வந்து பட்டம் வாங்கியிருக்கிறேன். நான் வந்து படிச்சுட்டு வரும்பொழுது கல்ஃபுக்கு வரும்பொழுது அங்கேயே எனக்கு ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தேன். இங்க விசிட்ல வந்து வேலை தரும்போதும் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்ம ஊர்ல படிச்சுட்டு வேலை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையும் இந்த நாட்டு அந்த அரபு நாடுகள்ல மிடில் ஈஸ்ட்ல வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் என்டையர்லி டிஃபரெண்ட். எப்படின்னா, இந்த பொறியியல் படிப்பை படிக்கும் பொழுது அந்த படித்த அத்தனை தொழில்நுட்பங்களும் இங்கே நாம் பயன்படுத்த தளம் சரியாக இருக்கிறது. நம்ம ஊர்ல அப்படியானா கிடையாது, அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்காக ஏதுவும் அப்ப கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு, டெவலப் ஆகிட்டு நம்ம கண்டு. அப்படி பொறியியல் படித்து விட்டு இங்கே வேலை தேடி வரும்பொழுது இங்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வேலை பார்க்கறதுக்கு. என்ன, இந்த தொழில்நுட்பம் அதுக்கும் இதுக்கும் மலைக்கு மடுவுக்கு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். படித்து முடித்த உடனே அங்கே ஒரு சிவில் இன்ஜினியர் நான் வேலை செஞ்சு யார்கிட்ட பேசணும், சித்தார்ட்டையும் கொத்தனார்ட்டையும் தான் பேசணும்.
அப்போ அந்த லாங்குவேஜ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க முடியாது. இங்கே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நாம் இங்கே அனைத்து அரபிகள் இருக்கிறாங்க, ஜெர்மன்காரங்க இருக்காங்க, அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, இத்தாலியன் இருக்காங்க, இன்னும் பல தட்டப்பட்ட பாகிஸ்தானி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் வரவங்களுக்கு என்ன தெரியாது, ஹிந்திங்கிறது நிறைய தெரியாது. ஒன்லி ஒன்றை மட்டும் வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியாது ஆங்கிலத்தில். இந்த ஆங்கில விஷயங்கள் நல்லா தெளிவாக இருக்கணும், இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்ததா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஊர்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்க வந்து ஏதாவது ஒரு வேலையில சேர்றாங்க, அதுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப ஏதாவது நம்ம ஒரு தேர்வுகளோ இல்ல தேர்ச்சி பெறுவதற்குண்டான சட்டத்திட்டங்கள் இங்க இருக்கா? நீங்க ஏதாவது அதுக்கு உண்டான பரிட்சை எக்ஸாம் எல்லாம் ஏதாவது எழுதணுமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இன்ஜினியரிங் பொறுத்தவரையில? நிச்சயமா இருக்கு. இப்ப வந்து நம்ம ஊர்ல பொதுப்பணித்துறை இருக்குது, இன்னும் நெடுஞ்சாலைத்துறை இருக்குது, அந்த மாதிரி இங்க வந்து முனிசிபாலிட்டின்னு ஒன்று இருக்குது, ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் மின்சாரத்துறை மின்சார வாரியத்துறைன்னு இருக்குது. இங்க எல்லாம் வந்து அதில் அந்த கன்சல்டன்ட் இன்ஜினியராக போகக்கூடியவர்கள் ரெசிடென்ட் இன்ஜினியர் இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் ரெசிடென்ட் இன்ஜினியர் இருக்கிறாங்க, பிரின்சிபல் ரெசிடென்ட் இன்ஜினியர் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே தேர்வு இருக்குது. ஒரு கம்பெனியே எடுத்து போய் அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, அவங்களை சப்மிட் பண்ணி இவங்க இன்ஜினியர் ஏற்றுக்க முடியாது. அந்த டிபார்ட்மெண்ட் அரசாங்க டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு வந்து என்ன, அவங்களுக்கு தேர்வு வைக்குது, தேர்வு எழுதணும், எழுத்துல எழுதணும், அவங்க வந்து ஓரலாக கேட்பாங்க, அதெல்லாம் செய்யணும். இது ஒண்ணு. இரண்டாவதாக இந்த கல்ஃப்ல துபாயில அபுதாபியில இன்னும் ஷார்ஜாவில் இந்த முக்கிய நகரங்களில் சொசைட்டி ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த இது வந்து கவர்மெண்டுடைய அரசாங்கத்துடைய ஆர்கனைசேஷன், இது நிர்வாகம். இது இதுல ஒரு ஆள் என்ன செய்யணும், இதுல போய் உங்க Thank you.
ஏன் இந்த நிலை நமக்கு? துப்புரவு செய்தல், ஒட்டகம் வைத்தல், கட்டுமான பணிகள் என கடைநிலை வேலைகள் நமக்கென ஒதுக்கப்பட்டுள்ளதா? வந்த பாசங்கள் நேசங்கள் எல்லாம் 500 திரகம் அல்லது ரியாலுக்கு விற்கும் அளவுக்கு வாழ்க்கை என்ன அவ்வளவு மலிவானதா? போதும் போதும், நாம் சந்தித்த இழப்புகள் எல்லாம் போதும். இறந்துவிட்ட பெற்றோர்களுக்காக வெளிநாட்டில் இருந்தபடியே தொலைபேசியில் அழுததும் போதும். உங்கள் மனைவியின் புகைப்படத்திற்கு முத்தம் கொடுத்ததும் போதும். 2-3 ஆண்டுகள் கழித்து ஊர் வரும் உன்னை பார்த்து நீ பெற்ற பிள்ளையே மாமா என்று அழைத்த அவலமும் போதும். மீசை வரைந்து பாஸ்போர்ட் எடுத்ததும் போதும். பொருளாதார தன்னிறைவு என்பது, காணல் நீர் என்பது தெரிந்த பின்பும் எதற்காக இந்த நிற்காத ஓட்டம்? மற்றவர்களையும் போல் நாமும் கல்வி கற்போம். இந்த நாட்டிலே மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, அரசு பணியாளர்களாக, வியாபாரிகளாக உயர்வோம். ஓர் புதிய சமுதாய அமைப்பை கட்டி எழுப்புவோம் இன்ஷா அல்லாஹ்.